நாட்டில் கொரோனா பெருந்தொற்று நிலவரம் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வழங்குவதற்கு மத்திய அரசு தடை. தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்த தமிழக அரசு முடிவு. நாடு முழுவதும் புதிதாக 2,73,000 பேருக்கு கொரோனா தொற்று. 1,619 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். மேற்கு வங்கத்தில் 6வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்று மோதல்.